ஆண்டவருடைய இனிய நாமத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நாம் இன்று தியானிக்க எடுத்திருக்கும் தலைப்பு உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றும் இறைவன். தியான வசனம் திருப்பாடல் அதிகாரம் 145 வசனம் 19. அவர் தமக்கு அஞ்சி நடப்போரின் விருப்பத்தை நிறைவேற்றுவார், அவர்களது மன்றாட்டுக்கு செவி சாய்த்து அவர்களை காப்பாற்றுவார். இந்த திருப்பாடலின் மூலமாக கடவுள் நமக்கு உணர்த்துவதை சிந்திப்போமா? இயேசுவுக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களை வாழ்த்துவதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். கிறிஸ்து வாழ்கின்றார் என்பதை இன்றைக்கு நீங்கள் கண்டுகொள்ள இருக்கின்றதனால் இந்த நாள் உங்களுக்கு நம்பிக்கையின் நாளாக விளங்கும். இன்றைக்கு கடவுள் அவர் தமக்கு பயந்தவர்களுடைய விருப்பத்தின்படி செய்து அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை மீட்கின்றார் என்ற வாக்குத்தத்தத்திற்கேற்ப உங்களை ஆசீர்வதிப்பார். இதை சற்று விளக்க விரும்புகின்றேன். உங்கள் இருதயம் உண்மையாக விரும்புவதை உங்கள் தகப்பனாரிடம் கேட்பதற்கு அவரை எப்படி அணுகுவீர்கள்? எடுத்த எடுப்பில், அப்பா, எனக்கு ஒரு ஆண் தோழன் பெண் தோழி வேண்டும் என்று விரும்புகின்றேன் என்று கேட்டு விடுவீர்களா? அப்படி கேட்டால் என்ன நடக்கும் என்பது தெரிந்து அந்த எண்ணத்தை விட்டு விடுவீர்கள் அல்லவா? கேட்டால் அப்பா கோபத்தின் எல்லைக்கே போய்விடுவார் அல்லவா? இல்லையெனில், அப்பா எனக்கு ஒரு ரோல்ஸ் ராய்ஸ் கார் வாங்கி கொடுங்கள் என்றோ அல்லது செலவுக்கு 100,000 ரூபாய் கொடுங்கள் என்றோ கேட்க முடியுமா? நம் அப்பாவிடம் இதை போன்ற காரியங்களை கேட்பதை குறித்து யோசித்தாலே நடுக்கம் நம்மை பிடிக்கும் அல்லவா? வாழ்க்கையில் இந்த மகத்துவமான தேவனை குறித்து உண்மையாய் இப்படித்தான் அறிந்து கொள்வீர்கள். நீங்கள் உண்மையாய் இறைவனை நோக்கி ஜெபித்து அவரை சேரும் பொழுது அவரது மகத்துவத்தை காண்பீர்கள். அவரது மகத்துவத்தின் முன்பாக நிற்பதற்கு அவ்வளவு பரிசுத்தமான இறைவனிடம் எதையாவது கேட்பதற்கு நாம் பாத்திரவான்கள் அல்ல என்று உணர்வீர்கள். நாமாகவே நம்மை அவருக்கு முன்பாக தாழ்த்தி, ஆண்டவரே, உண்மையில் என் இருதயத்தின் விருப்பம் இது, ஆனாலும் உம்முடைய சித்தத்தின்படியே எனக்கு அருளப்படட்டும் என்று கூறுவோம். ஆண்டவருடைய சித்தம் உங்கள் விருப்பத்தை மேற்கொள்ளும். நீங்கள், ஆண்டவரே, நீர் பூரணமாக இருக்கின்றபடியினால் நீர் கொடுப்பதை பெற்று நான் சந்தோஷப்படுவேன், நீர் சிறந்ததையே கொடுப்பீர் என்று கூறுவீர்கள். இதுவே இறைவனுடைய திட்டங்கள் மேல் நீங்கள் கொள்ளும் உச்சபட்சமான நம்பிக்கையாகும். இறைவனுக்கு பயப்படும் இருதயம் வேண்டும் என்று ஜெபியுங்கள். உங்கள் விருப்பங்களை இறைவனுடைய கரங்களில் ஒப்படைத்தால் அவர் உங்கள் மேல் பிரியமாகி நீங்கள் வேண்டிக் கொள்வதற்கும் விரும்புவதற்கும் அதிகமான விதத்தில் உங்கள் வாஞ்சையை நிறைவேற்றுவார். ஆண்டவர் ஒருபோதும் உங்களை விட்டு விலகிவிடக்கூடாது என்பதே உங்கள் விருப்பமாகும். ஆகவே உங்களை அவருக்கு முன்பாக முற்றிலும் பயபக்தியோடு அர்ப்பணித்து அவரது சித்தத்திற்கு உங்கள் வாழ்க்கையை ஒப்படைப்பீர்கள். நீங்கள் இவ்வாறு செய்யும் பொழுது பரலோகத்தில் இருக்கின்ற உங்கள் பிதா மகிழ்ந்து உங்கள் இருதயத்தின் விருப்பத்தை அருளி செய்வார். தமது உச்சிதமானவற்றை உங்களுக்கு கொடுப்பார். தமக்கு பயப்படுகிறவர்கள் மேல் அவர் அன்பு கூர்ந்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். ஆகவே இன்றே பிதாவின் தொடுதலை உணர்ந்து ஆசீர்வாதம் பெறுங்கள். சிந்திப்போம், வாழ்வாக்குவோம். நாம் ஜெபிக்கலாமா? அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வசனத்தின் மூலம் என்னோடு பேசியதற்காக உமக்கு சோஸ்திரம். நீர் பெரியவரும் மகத்துவமானவருமாய் இருக்கின்றீர். ஆண்டவரே, எப்போதும் உமக்கு பயந்து பக்தியாக இருக்கும் இருதயத்தை எனக்கு தந்தருளும். பாவமறியாதவரான நீர் எனக்காக பாவமாகி கிரயத்தை செலுத்தினீர். உம்முடைய விலையேற பெற்ற இரத்தத்தினால் நான் பரிசுத்தமாக்கப்படுகின்றேன். ஆண்டவரே, என்னுடைய கனவுகள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் முற்றிலும் உம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கின்றேன். ஆண்டவரே, என் இருதயத்தின் எண்ணங்கள் ஏராளமாய் இருந்தாலும் எனக்கு எது உகந்தது என்று நீரே அறிந்திருக்கின்றபடியால் உம்முடைய நோக்கமே என் வாழ்வில் நிலைத்திருப்பதாக. ஆண்டவரே, எப்போதும் உச்சிதமானவற்றை அருளி என்னை ஆசீர்வதிப்பதற்காக உம்மை சோஸ்தரிக்கின்றேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றேன் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த நாள் விருப்பங்கள் நிறைவேறும் நாளாக அமைவதாக. பிரைஸ் த லார்ட்.